இலங்கையில் மீண்டும் 7 முதல் 8 மணி நேரங்கள் மின்வெட்டும் நிலை ஏற்படும் அபாயம் இருப்பதாக எரிபொருள் மற்றும் மின்வழிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் இன்று பாராளுமன்றத்தில் மக்களை எச்சரித்துள்ளார். இலங்கை மின் உற்பத்தியில் 1/4 பகுதிக்கு மேல் நிலக்கரி மூலம் தயாரிக்கப்படுகிறது. நிலக்கரியை இலங்கைக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு ஒரு குழு திட்டமிட்டு செயல்படுவதாக இன்று மின் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 6 மாதங்களுக்கு நிலக்கரியை பெற்றுக்கொண்டு அதற்கான கட்டணத்தை 6 மாதங்களின் பின் வட்டியில்லாமல் செலுத்துவதற்கு சில நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாகவும், இருப்பினும் அந்நிறுவனங்களுக்கு எதிராக சிலர் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும், அதன் காரணமாக சட்ட சிக்கல்கள் ஏற்படும் என்று அந்நிறுவனங்கள் அச்சம் கொள்வதனால் குறித்த உடன்படிக்கையில் வருவதற்கு அவர்கள் பின்வாங்குவதாக அமைச்சர் காஞ்சனா இன்று குறிப்பிட்டார். உடன்படிக்கைக்கு வர வேண்டிய இறுதி நாளான இன்று எனவும், இதுவரையில் அவர்கள் எந்தவொரு பிணை பத்திரங்களையும் சமர்ப்பிக்கவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது இருக்கும் நிலக்கரி அக்டோபர் மாதம் அரைவாசி காலப்பகுதிக்கு போதுமானது எனவும், அதற்குள் நிலக்கரியை பெற்றுக்கொள்வதற்கான வழங்குநர்கள் கிடைக்காத பட்சத்தில் மீண்டும் 7 முதல் 8 மணி நேரங்கள் மின்வெட்டப்படும் அபாயம் இருப்பதாக அமைச்சர் எச்சரித்துள்ளார். 2018 ஆண்டின் உத்தியோகபூர்வ தகவல்களின்படி இலங்கையின் மொத்த மின்சார உற்பத்தியில் நீர் மூலம் 46%, நிலக்கரி மூலம் 22%, எரிபொருள் மூலம் 30% மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. நான் பா நதி.